ஹை ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நீங்கள் மணியன் சிமி சேனலில் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணாந்தா மறதரமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, நமக்கு சிஎம்ஏ இன்டர்மீடியட் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பேப்பர் 7 டைரக்ட் டாக்ஸேஷன் சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய பிஜிபிபி ப்ராப்ளம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஆல்ரெடி நான் பிஜிபிபி ப்ராப்ளம் இதே மாடலாக போட்டிருக்கேன், ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட்டு வச்சு கேட்டால் எப்படி கேட்பாங்க அதுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு கொஷின் பேப்பில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா June 2019 சிக்ஸில் பி இந்த சம் நம்ம நல்லா தெளிவாக போட்டோம்னா நமக்கு 6 marks கிடைக்கும். ஓகேவா? ஸோ அந்த ப்ராப்ளம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். கொஞ்சம் தான் மைனூட் டிஃப்ரென்ஸ், அந்த மைனூட் டிஃப்ரென்ஸில் சைனே மாறப்போகுது, அதனால் நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஓகே, பார்க்கலாமா? அதாவது நான் யூடியூப்பில் போட்ட வீடியோ, ஆல்ரெடி போட்ட வீடியோக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லி ஃபர்ஸ்ட் பாருங்கள். அதாவது சம்மில் ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்காங்க முன்னாடி, இதை கொடுத்துருப்பாங்க பாருங்க, இந்த மாதிரி நெட் ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட் அஸ் பர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ கொடுத்துருவாங்க, நீங்கள் எப்பயும் போல போட்டுருவீங்க, பார்ட்னர் சேலரி ஆட் பண்ணுவீங்க, இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல் அந்த எக்ஸஸ்ஆர் இருக்கதெல்லாம் பண்ணுவீங்க, டெப்ரிசியேஷன், ஸோ எல்லாமே நார்மலாக பண்ணுவீங்க. ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டானது, பார்க்கலாமா? பிருந்தாவன் அண்ட் கம்பெனி இஸ் அ பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் கன்சிஸ்டிங் ஆஃப் 4 பார்ட்னர் ஆஃபன்ஸ், ராமு, ரஹீமு, ராபர்ட் அண்ட் ராகேஷ், 4 பார்ட்னர்ஸ் இருக்காங்களாம். இந்த ஃபர்மோட டேர்ன் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா 100 lakhs கிட்டத்தட்ட. நெட் ப்ராஃபிட் ஆஃப் ஃபர்மு, ஃபர்மோட நெட் ப்ராஃபிட் தான், ஆனால் அஸ் பர் பிஎன்எல் கிடையாது. பிஃபோர் கன்சிடரிங் தி ஃபாலோயிங் ஐட்டம்ஸ், இந்த ஐட்டம் எல்லாம் கன்சிடர் பண்றதுக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அப்போ நம்ம எல்லாமே ரிவர்சல்ல பண்ணணும், இந்த மாதிரி இருக்கும்போது ரிவர்சல்ல நம்ம பண்ண போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஜூன் 2019 ஸோ இந்த ப்ராப்ளம் நம்ம கிளியரா ஒர்க் அவுட் பண்ணா நமக்கு 6 marks கிடைக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணணும் சொல்லிடுறேன், கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம், அதாவது அந்த பர்டிகுலரா பிசினஸ் இன்கம், கம்ப்யூட்டேஷன் ஆஃப் டோட்டல் இன்கம் அப்படின்னு சொல்லி போட்டு போறீங்க. அப்புறம் நார்மலா என்ன பண்ணுவீங்க, பர்டிகுலர்ஸ் போடுவீங்க, அதுக்கப்புறம் அமௌண்ட் ருபீஸ் இதெல்லாம் போடுவீங்க, கரெக்டா? பர்டிகுலர்ஸ் இங்கிட்டு போடுவீங்க. ஸோ இங்கிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா அமௌண்ட் இதெல்லாம் போடுவீங்க. அப்போ நார்மலா நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணுவோம், நெட் ப்ராஃபிட் தான். எப்பயும் போல ஸ்டார்ட் பண்ணா நெட் ப்ராஃபிட் அஸ் பர் பிஎன்எல். இந்த இதுல நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கன்சிடரிங் மாறுதா பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சேஞ்சஸ். ஓகேவா? இந்த சேஞ்சஸ் எவ்வளோ நார்மலா 950,000 கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே போட்டு போறீங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், ஆடு டிசாலர்ட் எக்ஸ்பென்சஸ், வெறும் டிசாலர்ட் எக்ஸ்பென்சஸ் மட்டும் போடுங்க, அந்த பிஎன்எல்ல இல்லை அதெல்லாம் நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். ஓகேவா? ஏன் சொல்றேன்னா இது கொஞ்சம் டிஃபரெண்டானது. ஓகே, நெட் ப்ராஃபிட் அஸ் பர் பிஎன்எலுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? சம்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க பாருங்க, ஷாப் ரெண்ட் பெய்டு ஃபார் பிரிமிசஸ், யாருக்கு? டூ பார்ட்னர் ராமுக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா? ராமுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு பார்ட்னருக்கு தான், ஒரு பார்ட்னருக்கு மட்டும்தான், ஏன்னா 4 பார்ட்னர் இருக்காங்க, இவன் ஒருத்தனுக்கு மட்டும்தான். 17,500 ஒரு மாசத்துக்கு, இதுல எதுவும் டாக்ஸ் வாஸ் நோ டாக்ஸ் வாஸ் டிடெக்டட் அட் சோர்ஸ். அப்போ 17,500 ஒரு மாசத்துக்குன்னா 12 மாசத்துக்கு எவ்வளவு, 210,000 போடணும். இங்க பார்ட்னர் ஒரு பார்ட்னர் தான், ஸோ இன்ட்டு ஒரு பார்ட்னர் தான். ஓகேவா? 210,000. அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க எழுதிடுறீங்க, என்ன எழுதணும் தெரியுமா, ரெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பெய்டு டு பார்ட்னர், ரெண்ட்டு பெய்டு டு பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு 210,000 போடுறீங்க ஃப்ரெண்ட்ஸ். 17,500 இன்ட்டு 12 = 210,000 போடுறீங்க. ஆனால் இதை நீங்கள் அவுட்டர் காலமில் போட போகிறது கிடையாது, ஏன்னா இந்த எக்ஸ்பெண்டிச்சருக்கு செக்ஷன் 40 சப்செக்ஷன் ஏ படி இந்த மாதிரி இதுக்கு 30% இருக்கும். ஓகேவா? அதாவது இந்த பர்டிகுலர் எக்ஸ்பெண்டிச்சரில் டிசல்வுடில் 30% நார்மலா போடணும், நம்ம நார்மலாவே போடுவோம். அதாவது அஸ் பர் செக்ஷன், அஸ் பர் டிஸ்அலவுட், அஸ் பர் டிஸ்அலவுட் 40 சப்செக்ஷன் ஏ பிராக்கெட்ல அகெயின் செக்ஷன் ஐஏ, இது படி நம்ம 30% போடணும். இதுல இந்த டிஸ்அலவுட் ரெண்ட் பெய்ல, அப்ப 210,000 இந்த 30% போட்டா என்ன ஆச்சு நமக்கு, 63,000 ஆச்சு. அப்படிதானே ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, ஸோ 63,000 ஆயிடுச்சு, டேஷ் அப்படியே போட்டாச்சு. ரெண்ட் நெட் ப்ராஃபிட்ல ஆட் பண்ணுறீங்க, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு டோட்டல் எவ்வளோ வரும், கிட்டத்தட்ட 10,13,000 வரும். ஓகேவா? 10,13,000 வரும். ஓகேவா? ஸோ நெட் ப்ராஃபிட் போடுறீங்க, ரெண்ட் பெய்டு போடுறீங்க. நார்மலாக என்ன பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் டெப்ரிசியேஷன் ஆட் பண்ணுவீங்க. இந்த இதில் டெப்ரிசியேஷன் ஆட் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, இது ஒரு ரிவர்சல் ஆனதை நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? ஏன்னா இதை நான் டோட்டல் போட்டு வச்சுட்டேன், டோட்டல் போட்டு வச்சுட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேங்கிறத பாருங்கள், டிஃப்ரெண்ட் இல்லையா, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தட் இல்லையா. ஸோ லெஸ் டெப்ரிசியேஷன் அஸ் பர் இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ். ஓகேவா? அப்போது மைனஸ் பண்ணுறேன் எவ்வளவுன்னா ஒரு 1,50,000. அதுக்கடுத்து பாருங்களேன், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் டு பார்ட்னர்ஸ் ஆன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? பார்ட்னர்ஸுக்கு 15% 1,50,000 கிடுறாங்க. நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம், ஆனால் இதில் ஆட் பண்ண முடியாது. ஏன்?
because இது net gross profit P&L கிடையாது. ஓகே, சோ அப்ப ரிவர்சல் மெத்தட்ல ரிவர்சல்ங்கும் போது இன்ட்ரஸ்ட் ஆன் கேபிட்டல். டவுட்டா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ், மேக்ஸிமம் வந்து நீங்க டவுட் இருக்காது. வீடியோ அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க, கிளியரா இருக்கும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா இருக்காது. ஸோ 150,000 நார்மலா என்ன போடுவோம், நார்மலா இன்ட்ரெஸ்ட் கேபிட்டல் எவ்வளவு பர்சன்டேஜ்னா 12%. இங்க சம்ல பாருங்க 15% கொடுத்துருக்காங்க. நம்ம நார்மலா வந்து பாருங்களேன் புக்ல பாருங்க, எக்ஸஸ் அந்த 12% இவங்க கொடுத்த 15, அப்ப எக்ஸஸ் என்னது 3, அதை தானே போட்டிருப்போம். ஆனா இதுல அப்படி பண்ண போறது இல்ல, பிகாஸ் ரிவர்சல் மெத்தட் இல்லையா. அப்ப ரிவர்சல் நம்ம பண்றதுனால என்ன பண்ண போறோம்னா, டிவைடட் பை 15 × 3 நார்மலா போட்டா இப்போ 12, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன், பிகாஸ் நெட் ப்ராஃபிட் பிஃபோர், அந்த ஒரு ரீசன் வந்தனால. ஓகேவா, அதை தான் நீங்க நல்லா இந்த இடத்துல நோட் பண்ணிக்கிறீங்க. அப்ப நான் போடுறேன் 150,000 டிவைடட் பை 15 × 12, போட்டா எனக்கு ஒரு 120,000 வருது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ 120,000 வருது. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 270,000. அப்போ இதையும் இதையும் மைனஸ் பண்ணால் புக்கு ப்ராஃபிட் வந்துருமா, இந்த இருக்கு பாருங்க புக் ப்ராஃபிட் வந்துருமா, புக் ப்ராஃபிட் எவ்வளோ வரும்னா 743,000 வரும். ஓகே, ஸோ அப்போ நம்ம ஸ்டார்டிங்லேருந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ரொம்ப ஒரு பெரிய விஷயம்லாம் வந்து பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். இந்த சம்மு முன்னாடி பார்த்ததுக்கும் இருக்கும் கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸு. என்னன்னா இந்த 30% கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும் இந்த இது, ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இந்த சம்ல பாருங்க ஆட் தான் பண்ணியிருப்போம், சேலரி டு பார்ட்னர் ஆட் தான் பண்ணியிருப்போம். என்ன சொல்றாங்க, எக்ஸ்பெண்டிச்சர் டிஸ்அலோட் பட் டெபிட்டட் இன் பிஎன்எல், நெட் ப்ராஃபிட் அஸ் பர் பிஎன்எல். நமக்கு பிஎன்எல்ஏ கிடையாது, இது பிஎன்எல்ஏ கிடையாது. என்ன சொல்றாங்க பாருங்க, நெட் ப்ராஃபிட்டா ஃபேர்ம், ஒரு ஃபேர்மோட நெட் ப்ராஃபிட் தான், ஆனா பிஃபோர் கன்சிடரிங் தி ஃபாலோயிங் ஐட்டம் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. எல்லாம் கன்சிடர் பண்ணிலாம் வந்து சொல்லல, கன்சிடர் பண்ணி சொல்லும் போது நீங்க இன்டூ 3 இதெல்லாம் போடலாம். அப்போ இதுல இன்டூ 3 நீங்க போடக்கூடாது சரியா. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணா 270,000 வந்துச்சு. இதையும் மைனஸ் பண்ண போறேன் பிகாஸ் இது ஒரு வேல்யூ ஆட் பண்ணிருக்கேன். இந்த டெப்ரிசியேஷனையும் இன்ட்ரெஸ்ட் இதோட சேர்த்து மைனஸ் பண்ணால் புக் ப்ராஃபிட் வந்துருச்சு. ஓகேவா, ஸோ புக் ப்ராஃபிட் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒர்க்கிங் பார்ட்னர் சேலரி, ஓகேவா, ஒர்க்கிங் பார்ட்னர்ஸோட சேலரியை கண்டுபிடிக்க போகிறோம். ஒர்க்கிங் பார்ட்னர்ஸோட சேலரி, அப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்களேன். தெளிவாக கொடுத்துருக்காங்க, ஒர்க்கிங் பார்ட்னர் சேலரி டூ ஈச் பார்ட்னர், ஒரு ஒரு பார்ட்னருக்கும் ₹15,000 ஒரு மாதத்துக்கு அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ண தெரியுமா, சேலரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் எழுதுறீங்க. ஆக்சுவலி பெய்டு ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி பெய்டு. அப்போ எவ்வளோ எழுதுவீங்க ஃபஸ்ட்டு, 15,000. ஓகே, 15,000 ஒரு மாதத்துக்கு நமக்கு தேவை, 12 தேவை. எத்தனை பேர் பார்ட்னராக இருக்காங்க, ஒர்க்கிங் பார்ட்னர் சேலரி டு ஈச் பார்ட்னர்ஸ், தெளிவாக சொல்ல பாருங்க, ஈச் பார்ட்னருக்கு 15,000. அப்போது ஒரு பார்ட்னருக்கு 15,000 மொத்தம் 1, 2, 3, 4 பார்ட்னர் இருக்காங்க. அப்போது 4, ஸோ 4 பார்ட்னர்ஸ் 15,000, ஒரு பார்ட்னருக்கு 15,000, ஒரு மாதத்துக்கு ஒரு பார்ட்னருக்கு 50,000. அப்போ 12 எவ்வளவு, 4 பார்ட்னர்ஸுக்கு எவ்வளவு. அப்போ டோட்டலாக எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்கோம், ஆக்சுவலி பெய்டு 720,000. ஸோ இதுக்கு அடுத்து நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, நம்ம லாஜிக் படி மிச்சம் எல்லாமே அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த போன சம்மில் பண்ணியிருப்போம் இல்லையா, ஃபஸ்ட்டு 3 lakh இந்த ஆக்சுவல் மேக்ஸிமம் ரெமனேஷன் அண்டர் செக்ஷன் 40 சப்செக்ஷன் பி படி மேக்ஸிமம் ரெமனேஷன் அப்படின்னு சொல்லி பண்ணோம் பார்த்தீங்களா. அப்போ அந்த ரெமுனரேஷனை என்னது, அந்த ரெமுனரேஷன் கண்டுபிடிக்க நமக்கு நார்மலாக தெரியும். எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாருங்களேன் என்ன சொல்லியிருப்போம், ஃபஸ்ட்டு 3 lakhக்கு 90%, ஃபஸ்ட்டு 3 lakhக்கு இன்டூ 90%, அப்போ எவ்வளோ வந்திருக்கும், 270,000 வந்திருக்கும் கரெக்டாக. அடுத்து நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் எவ்வளவு இருக்குது வாங்களேன், புக் ப்ராஃபிட் பார்ப்போம். புக் ப்ராஃபிட் பாருங்கள், 7,43,000 நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 7,43,000. ஓகேவா, புக் ப்ராஃபிட் 7,43,000, இதில் 3 lakh போட்டுட்டேன். அப்போ மிச்சம் எவ்வளோ போடணும், 4,43,000. அப்போ இதில் 60%, இது நார்மலாக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பர்சன்டேஜ் ஃபிக்ஸடு, இந்த பர்சன்டேஜ் ஃபிக்ஸடை நம்ம கண்டுபிடிக்கிறது அஸ் பர் ரூல்ஸ் படி. ஓகேவா, ஸோ அப்போ இதில் பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிச்சோன்னா ஒரு 2,65,800 வரும். ஓகேவா, 2,65,800 வரும். இதை ரெண்டையும் ஆட் பண்ணுறீங்க, ஆட் பண்ணால் நமக்கு 5,35,800 ஆ ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, பாருங்கள் ஆக்சுவலாக எவ்வளோ சேலரி, 7,20,000 நான் கண்டுபிடிச்சது புக் ப்ராஃபிட் படி கண்டுபிடிச்சிருக்கேன். அப்போ ரெண்டில் எது சிறுசோ அதை தான் ஒர்க்கிங் பார்ட்னர் சேலரியாக வந்து நம்ம எடுக்க போகிறோம். ஓகேவா, விச் எவர் இஸ் லோயர்,
whichever is lower. So whichever is lower na enna friends, whichever is lower na edna inda irandu la edhu sinna da irukudhu edhu sirusa irukna 535,800 okay va adha detect panni oru firm oda varumanam evlavu nu kandupidikka pora friends seriya income of the firm appo working partner salary potten oru 15,000 ஒரு பர்சன் 15,000 வாங்குறான் ஒரு மாசத்துக்கு அப்ப 12 மாசத்துக்கு எவ்வளவு வாங்கியிருப்பாங்க இது இவங்க எவ்வளவு இவங்க பேமெண்ட் தான் நம்ம கம்பெனி படி பாக்குறோம் ஓகேவா ஒரு ஃபார்ம் படி பாக்குறோம் ஒவ்வொரு பார்ட்னருக்கு நான் இவ்வளவு கொடுத்தேங்கிறாங்க அப்ப 720,000 கொடுத்துருக்காங்க இது என்னன்னா நம்ம கண்டுபிடிச்ச புக் ப்ராஃபிட் படி 743,000 இது எப்பயுமே பிக்சரா 3 லேக்கு 90% பிக்சடா நம்ம எப்பயுமே போடணும் ஃப்ரெண்ட்ஸ் போட்டாச்சு நெக்ஸ்ட் பேலன்ஸ் இருக்கக்கூடியது எவ்வளவு புக் ப்ராஃபிட்ல 743,000 3 லேக் போச்சுன்னா பேலன்ஸ் 4 லேக் 60% எப்பயுமே புக்கிலே பாருங்க போட்டிருப்பாங்க எப்பயுமே இது பிக்சரா போட தான் செய்யணும் ஓகேவா அப்போ விச் அவர் இது ரெண்டே ஆட் பண்றீங்க விச் அவர் இஸ் லோயர் போட்டாச்சு இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்றது புக் ப்ராஃபிட் அப்ப புக் ப்ராஃபிட் ஆஃப் த ஃபர்ம் புக் ப்ராஃபிட் ஆஃப் த ஃபர்ம் நமக்கு தெரியும் எவ்வளவு அப்படின்னா 743,000 இப்போ இவங்க எவ்வளவு ஒர்க்கிங் பார்ட்னர் சேலரி 720,000 இதுல எது கம்மியோ அதை எடுத்துக்கிறோம் அப்ப லீஸ்ட் ஆஃப் தி அபவ் லீஸ்ட் ஆஃப் தி அபவ் இதுல எது சிறுசு 535,800 ஆம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அப்போ இது செலவு இது ரெண்டுமே ரெண்டே கம்பைன் பண்ணி நம்ம பண்ண போறோம் இன் புக் ப்ராஃபிட் ஆஃப் த ஃபர்ம் லீஸ்ட் ஆஃப் தி அபவ் இவன் பேமெண்ட் பண்ணது எல்லாத்தையும் நம்ம பண்ணிட்டு கடைசி நம்ம என்ன பண்ண போறோம்னா அவங்களுக்கு வந்த வருமானம் எழுத போறோம் இன்கம் ஆஃப் தி ஃபர்ம் இன்கம் ஆஃப் தி ஃபர்ம் ஏன்னா நம்ம மேலே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் மேலே நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம் இவன் இவ்வளவு செலவு பண்ணியிருக்கான் அவனுக்கு வந்தது அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் இவ்வளவு அது இதுன்னு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணியிருக்கோம் அப்படி பண்ணும்போது இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க 207,200 அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஓகேவா முடிஞ்சது இன்கம் ஆஃப் தி ஃபர்ம் முடிஞ்சது அப்போ இந்த வீடியோ பார்த்த இந்த 12 மினிட்ஸ் பொறுமையாக பார்த்த எல்லாத்துக்குமே 6 மார்க்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா 6 மார்க்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் பாருங்களேன் June 2019 6 மார்க்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மெத்தட் ஒன்னே ஒன்று தான் நெட் ப்ராஃபிட் அஸ்பர் பிஎன்டல் சொல்லலை அவ்வளோதான் அந்த இதனால நம்ம டிஃப்ரெண்டாக பண்ணுறோம் அதுதான் ஒரு ரீசன் அதுதான் ஒரு ரீசன் நெட் ரெண்ட் பெய்டு டெப்ரிசியேஷன் அப்படி டிஃப்ரெண்டாக பண்ணுறோம் இது அதுக்கப்புறம் ஜஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் சேலரி எவ்வளோ பேமெண்ட் பண்ணேன் விச் அவர் இஸ் லோயர் லோயரை எடுத்தேன் அப்போ புக் ப்ராஃபிட் எவ்வளோ வந்துச்சு லீஸ்ட் எடுத்தேன் ரெண்டையும் கம்பேர் பண்ணேன் இன்கம் ஆஃப் தி ஃபார்ம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்து நம்ம என்ன வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ மிஸ் பண்ணிட்டா நமக்கு 6 மார்க் லாஸ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் டேக் கேர் பை பை